தற்போது நாம் திரையினில் பார்த்து வருவது சென்னை மடிப்பாக்கம் பகுதி. மடிப்பாக்கத்தில் ஏற்கனவே அங்கிருந்து நம்முடைய செய்தியாளர் தகவல்களை தெரிவித்திருந்தார் சண்முகப்பிரியன். ஏரியினுடைய நீர் என்பது உபரி நீராக முழுவதுமாக நிரம்பி உபரி நீரானது தொடர்ந்து அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு நுழைவதன் காரணமாக பல பகுதிகளும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்புகளும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கு. முற்றிலுமாக தரைத்தலங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் அப்படின்றது பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மேல்தலங்களில் இருக்காங்க அப்படின்னு நம்முடைய செய்தியாளர் களத்தகவல்களை அங்கிருந்து பகிர்ந்து கொண்டார். தற்போது மடிப்பாக்கத்தினுடைய மற்றொரு பகுதியை அங்கிருந்து காட்சிப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய ஒளிப்பதிவாளர். அந்த காட்சியை தான் நாம் பார்க்கிறோம். மிக ஒரு கடுமையான வெள்ளம் பாய்வது போல, ஆற்றிலே வெள்ளம் பாய்வது போல சாலையிலே அந்த நீரானது சென்று கொண்டிருக்கிறது. இருவர் அந்த நீரை கடந்து செல்ல முடியாமல் திக்கி திணறி செல்வதை அந்த காட்சிகள் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. பல இடங்களில் இது போன்ற நீரினுடைய அழுத்தத்தின் காரணமாக பழமையான மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கக்கூடிய சூழலும் ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.